பெண்களுக்கு உரிய மரியாதையை அளிக்க வேண்டும் என்ற உணர்வை குழந்தைகள் மனதில் பதிய வைக்க வேண்டியது பெற்றோரின் கடமை என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் மவுண்ட் அபுவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் தலைமையகத்தில் சமூக மாற்றத்திற்காக மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் என்ற தலைப்பில் தேசிய மாநாடு நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய குடியரசுத் தலைவர் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதால் மட்டுமே சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றார். பெண்களுக்கான பாதுகாப்பு மிக முக்கிய சிக்கலாக உள்ளது என்று அவர் கூறினார். பெண்கள் பாதுகாப்பில் ஏற்கனவே பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் மேலும் ஆற்ற வேண்டிய கடமைகள் ஏராளமாக உள்ளதாக கூறினார். பெண்கள் மீது நடத்தப்படும் மோசமான தாக்குதல்கள் அனைவரையும் அச்சமடைய வைக்கிறது என்றும் அவற்றை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்றவர்கள் கருணை மனு மூலம் தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை அளிக்கக்கூடாது என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். राष्ट्रपिता महात्मा गांधी भी न्याय की प्रक्रिया में होने वाले खर्च के बारे में बहुत चिंतित रहते थे. उनके लिए हमेशा दरिद्र नारायण का कल्याण ही सर्वोपरि होता था.